அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் பூதாகரமாக வெடித்து வருகிறது. இந்நிலையில் ஓபிஎஸ் அணி, எடப்பாடி பழனிசாமி அணி என தனித்தனியாக பிரிந்து அதிமுக இயங்கி வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. அதில் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்குவது குறித்து முடிவு எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை வகிக்கிறார். தற்போது சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 66 உள்ளது. அதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களான ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் மற்றும் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் எதிரணியாக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். இந்த 3 பேரை தவிர்த்து 63 பேர் கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்நிலையில் அதிமுக அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதால் சென்னை அடையாறில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி ஓபிஎஸ்ஐ அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது.